அனைவருக்கும் வணக்கம் சொந்தமாக வீடு கட்ட நினைக்கிறவங்க அல்லது ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள வீட்டை வாங்க விரும்புகிறவங்க முதல்ல எந்த இடத்துல வீட்டை கட்ட வேண்டும் அல்லது எந்த இடத்துல உள்ள வீட்டை வாங்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்து கொள்ள வேண்டும் அடுக்குமாடி குடியிருப்பில் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்க விரும்புகிறவங்களும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு எந்த இடத்தில் உள்ளது என்பதை பார்த்துத்தான் வாங்க வேண்டும் முதலாவதாக வீடு வாங்க உள்ள இடம் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி போன்ற அரசு உள்ளாட்சி அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்க நினைத்தால் அந்த குடியிருப்பும் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக வாங்க விரும்பும் வீடு பிரதான சாலையில் அதாவது மெயின் ரோட்டில் இருக்கணும் அல்லது பிரதான சாலையில் உள்ள குறுக்கு சாலைகளில் கிராஸ் ரோட்ஸில் இருக்கலாம் அந்த இடத்துல இருந்து மற்ற இடங்களுக்கு போய்ட்டு வர்ற போக்குவரத்து வசதி இருக்கணும் பேருந்து நிறுத்தம் ஆட்டோ நிறுத்தம் போன்ற வசதிகள் அருகில் இருக்கின்றனவா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும் ரயில்வே ஸ்டேஷன் விமான நிலையம் ஆகியவற்றுக்கு எளிதில் சென்று வர முடிந்ததாக இருக்க வேண்டும் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் மளிகைக் கடைகள் காய்கறி கடைகள் மற்றும் இதர அங்காடிகள் இருக்கின்றனவா என்று பார்த்து வாங்க வேண்டும் மூன்றாவதாக வீடு வாங்கிற இடத்துல பொழுதுபோக்கு வசதிகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து வாங்கணும் மன அழுத்தம் அதிகமாக வரக்கூடிய இன்றைய வாழ்க்கைச் சூழலில் இவை மிகவும் அவசியம் பொழுதை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு பூங்காக்கள் திரைப்பட அரங்குகள் சுற்றுலா தலங்கள் கோவில்கள் ஆகியவை அருகில் உள்ள இடத்தில்தான் வீடு வாங்க வேண்டும் இதனால்தான் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பார்க்கு கிளப் ஹவுஸ் மற்றும் கம்யூனிட்டி ஹால் ஆகிய பொழுதுபோக்கு வசதிகள் அமைக்கப்படுகின்றன அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கினால் இவையெல்லாம் இருக்கின்றனவா என்று அவசியம் பார்த்து வாங்க வேண்டும் நான்காவதாக வீடு வாங்குகிற இடத்துல நிலத்தடி நீர் தாராளமாக கிடைக்கின்றதா என்று பார்த்து வாங்க வேண்டும் கட்டப்பட்டுள்ள வீட்டை வாங்கும்போது அந்த வீட்டில் தண்ணீர் தாராளமாக கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்க வேண்டும் அந்த வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கப்பட்டு உள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும் அடுக்குமாடி குடியிருப்பில் அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் தங்கு தடையின்றி வருமா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் வாங்குவது காலி இடமாக இருந்தால் அங்கு போர் போட்டால் தண்ணீர் நன்றாக வருமா எத்தனை அடியில் வரும் அப்படிங்கிறத பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக வீடு வாங்க போகும் இடத்தில் உள்ள மற்ற வீடுகளின் சந்தை மதிப்பு எவ்வாறு உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அனைத்து வீடுகளும் இருக்கும் அந்த ஒட்டுமொத்த இடத்தின் சந்தை மதிப்பையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சந்தை மதிப்பு அதிகம் உள்ள இடத்தில்தான் வீடு வாங்க வேண்டும் ஆறாவதாக வீடு வாங்க போகும் இடத்தில் உள்ள வீடுகளை எளிதில் விற்பனை செய்ய முடியுமா என்பதை பார்த்து வீடு வாங்க வேண்டும் அதாவது அந்த வீட்டுக்கு ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ரீசேல் வேல்யூ நல்லா இருந்தால் தான் அந்த இடம் சிறந்த இடம் என்பதை அறிந்து கொள்ளலாம் மேற்கண்டவற்றை நினைவில் கொண்டு வீடு வாங்கும் இடத்தை தேர்வு செய்தால் அந்த இடத்தில் காலி இடம் வாங்கி வீடு கட்டினாலும் சரி அல்லது கட்டிய வீட்டை வாங்கினாலும் சரி அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டை வாங்கினாலும் சரி அந்த வீட்டில் மன மகிழ்ச்சியுடன் வாழ்வது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி